பயிற்சி 2-ல் 8 முதல் வினா பாருங்க. கீழ்காணும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. எப்படி எழுதுறது? இந்த எண்ணில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். எத்தனை ஸ்தானம் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஸ்தானம் இருக்குது இல்லையா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 10 ஸ்தானத்துக்கு தள்ளி புள்ளி வைக்கணும். 5 புள்ளி இங்கே வைப்போம். ஆக்சுவலாக இங்கே புள்ளி இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைப்போம். அப்படின்னா 5 புள்ளி 6, 9, 4, 3 புள்ளி வச்சதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கெல்லாம் மதிப்பே இல்லை. பெருக்கல் 10 எத்தனை ஸ்தானம் இடது பக்கம் தள்ளுனீங்களோ அத்தனையே மேலே போட்டுருங்க. 10 11. ரெண்டாவது வினா பாருங்கள். 2000.57 புள்ளி இங்கே இருக்கா? இதை 1, 2, 3 ஸ்தானம் தள்ளுவோம் இல்லையா? முதல் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். அப்படின்னா 2.00057 பெருக்கல் 10 என்ன போடுவீங்க? எத்தனை ஸ்தானம் இடது பக்கம் தள்ளுனீங்க? 3. 10 3. அடுத்து பாருங்கள், மூன்றாவது வினா பாருங்கள். புள்ளி இங்கே இருக்குது, முதல் 4-0 நம்பர் இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. அப்படின்னா புள்ளியை நீங்கள் வலது பக்கமாக தள்ளுவீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்தானம் தள்ள போகிறீங்க. தள்ளுனீங்கன்னா 6.00000 அதுக்கு மதிப்பு இல்லை இல்லையா? 6 தான். பெருக்கல் 10 என்ன போடுவீங்க? எத்தனை ஸ்தானம் தள்ளுனீங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்தானம் தள்ளுனீங்க, வலது பக்கமாக தள்ளுனீங்க. அதனால் -7 போடணும். அடுத்த வினா பாருங்கள், நான்காவது வினா. 0.0009 இங்கே தான் முதல் பூஜ்ஜியமல்லாத எண் இருக்குது. அப்படின்னா 9 இங்கேருந்து தள்ளுவீங்க இல்லையா? 1, 2, 3, 4 ஸ்தானம் தள்ளுவீங்க. 9 இங்கே இருக்க மீதி நம்பர் எல்லாத்தையும் எழுதிக்குங்க. ஏன்னா நமக்கு கடைசியாக ஒரு 0 அல்லாத நம்பர் இருக்குது, அதனால் விட்டுறக்கூடாது, எழுதிக்கணும். பெருக்கல் 10 வலது பக்கமாக 4 ஸ்தானம் தள்ளினால 10 -4 போட்டுக்கணும். கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக. பாருங்கள், இங்கே 3.459 பெருக்கல் 10 6 அப்படின்னா புள்ளியை நீங்கள் 6 ஸ்தானம் வலது பக்கம் தள்ளணும் இல்லையா? 3 இங்கே என்ன இருக்கிறதுக்கப்புறம் 4, 5, 9 மூன்று டிஜிட் தான் இருக்குது. இன்னும் 3 0 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 34,59,000 விடையாக கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், 5 அதுக்கப்புறம் 3 ஸ்தானம் இருக்குது. பெருக்கல் 10 4 ஸ்தானம் வேணும் இல்லையா? 6, 7, 8 4வது ஸ்தானத்துக்கு 0 போட்டுக்குங்க. 56,780 மூன்றாவது வினா பாருங்கள், 10 -5 இருக்குது. அப்படின்னா புள்ளியை இடது பக்கமாக 5 ஸ்தானம் தள்ளணும். ஒரு ஸ்தானம் தான் உங்கள்கிட்ட இருக்குது, மீதிக்கு என்ன பண்ணிக்கணும்? 4-0 போட்டுக்குங்க. அப்படின்னா இங்கே இருக்க புள்ளியை, ஆக்சுவலாக இங்கே புள்ளி இருக்குது, 5 ஸ்தானம் இடது பக்கம் தள்ளுறதுக்கு 1 உங்கள்கிட்ட இருக்குது, மீதி 4-0 போட்டிருக்கீங்க, புள்ளி வச்சுக்குங்க, இங்கேயும் 0 போட்டுக்குங்க. இதுதான் தசமமாக எழுதுறது. அடுத்தது பாருங்கள், 10 -7 அப்படின்னா நீங்கள் 7 ஸ்தானம் பின்னாடி தள்ளணும் இல்லையா? 2, 5, 3, 0, 0, 0, 9 7 ஸ்தானம் இங்கேருந்து பின்னாடி தள்ள போகிறீங்க. ஒரு ஸ்தானம் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 0 நீங்கள் போட்டுக்குவீங்க, இங்கே புள்ளி வச்சுக்குங்க, இங்கே 0 போட்டுக்கணும். இதுதான் அதனுடைய தசம வடிவம். மூன்றாவது வினா, கீழ்காண்பனவற்றை சுருக்கி அறிவியல் குறியீட்டில் எழுதுக. எப்படி எழுதுவீங்க? 3 அப்புறம் எத்தனை 0 இருக்குது? 1, 2, 3, 4, 5 0 இருக்கா? அப்படின்னா 3 × 10⁵ அதன் மொத்த அடுக்கு 2 பெருக்கல். இங்கே பாருங்கள், 2 அப்புறம் 4-0 இருக்குது. 2 × 10⁴ அதன் மொத்த அடுக்கு 4 சமம். அடுக்க உள்ளே கொண்டு வாங்க. 3 × 2 × 10⁵ அதன் மொத்த அடுக்கு 2 பெருக்கல். இங்கே பாருங்கள், 2 × 4 × 10⁴ அதன் மொத்த அடுக்கு 4 இப்போது 3 × 2 உங்களுக்கு தெரியுமா? 9 பெருக்கல் 10 × 2 அடுக்கின் அடுக்கை பெருக்க வேண்டும். பெருக்கல் 2 × 4 என்னென்னு உங்களுக்கு தெரியுமா?
ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பதினாறு பெருக்கல் பத்தினடுக்கு நான்கு இன்று நான்கு பதினாறு. பாருங்கள் ஒன்பதையும் பதினாறையும் பெருக்குங்க. ஒன்பதையும் பதினாறையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நூற்றி நாற்பத்தி நான்கு பெருக்கல் பத்தினடுக்கு இது ஒரு பத்து அது ஒரு பதினாறு கூட்டினீங்கன்னா இருபத்தி ஆறு. நூற்றி நாற்பத்தி நான்கு அறிவியல் குறியீட்டில் மாற்றும்போது ஒன்று புள்ளி நான்கு நான்கு பெருக்கல் பத்தினடுக்கு இரண்டு. ஏற்கனவே ஒரு பத்தினடுக்கு இருபத்தி ஆறு இருக்குது. அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒன்று புள்ளி நான்கு நான்கு பெருக்கல் பத்தினடுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி எட்டு கிடைக்கும். ரெண்டாவது வினா பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ போட்டு ஒன்று அதன் மொத்த அடுக்கு பதினொன்று வகுத்தல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து அதன் அடுக்கில் மூன்று. அப்படின்னா நமக்கு என்னவாகும்? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இல்லையா. ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு அதன் மொத்த அடுக்கில் பதினொன்று பை வகுத்தல்னா பை போட்டுக்குங்க. இதை எப்படி எழுதுவீங்க? ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் மூன்று. பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஸ்தானம் தள்ளுறோம் அதன் மொத்த அடுக்கில் மூன்று சமம் ஒன்று. அதை கொண்டு எதை பெருக்கினாலும் அதே தான் பத்தினடுக்கு ஆறு தான் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு தான். பத்தினடுக்கு மைனஸ் ஆறுக்கு அடுக்கில் பதினொன்று எடுத்திங்கன்னா பத்தினடுக்கு மைனஸ் அறுபத்தாறு ஆறு இன்று பதினொன்று இல்லையா. பை ஐந்தின் அடுக்கு மூன்று ஐந்தின் அடுக்கு மூன்றுன்னா என்ன? நூற்றி இருபத்தி ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு மூன்று அதன் மொத்த அடுக்கு மூன்றுன்னா பத்தினடுக்கு ஒன்பது மைனஸ் இல்லையா மைனஸ் ஒன்பது. இதை அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போங்க. நூற்றி இருபத்தஞ்சி மட்டும் கீழே இருக்கட்டும். பத்தினடுக்கு மைனஸ் அறுபத்தாறு இது மேலே போகும்போது ப்ளஸ் ஒன்பது இல்லையா சமம் ஒன்று பை நூற்றி இருபத்தைந்து இன்று பத்தினடுக்கு வெவ்வேறு குறியினா கழிக்கணும் இல்லையா. கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? அறுபத்தி ஆறில் ஒம்பது கழிங்க பத்து கழிங்களே அப்படின்னா ஐம்பத்தாறு ஒன்று கூட்டிக்குங்க ஐம்பத்தி ஏழு மைனஸ் ஐம்பத்தி ஏழு. இப்போது இந்த ஒன்று பை நூற்றி இருபத்தைந்தை இப்படியே நீங்கள் விட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். இந்த ஒன்று பை நூற்றி இருபத்தைந்தை இன்னும் சுருக்கிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இதை செய்யுங்க. எப்படின்னா எட்டு பை ஆயிரம்னு எழுதிக்கலாம். எப்படின்னு நீங்கள் பாருங்கள் எட்டு பை ஆயிரமே கேன்சல் பண்ணுங்களேன். ஓர் எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு இருபது ரெண்டு எட்டு பதினாறு நான்கு நாற்பது ஐயெட்டு நாற்பது ஒன்று பை நூற்றி இருபத்தஞ்சி. அப்படின்னா ஒன்று பை நூற்றி இருபத்தஞ்சி எட்டு பை ஆயிரம்னு எழுதிக்கலாம். பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ஐம்பத்தி ஏழு. ஆயிரம் அப்படின்னா பத்தினடுக்கு மூன்று இல்லையா. அது மேலே போகும்போது பத்தினடுக்கு மைனஸ் மூன்று. எட்டு பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ஐம்பத்தி ஏழு. அடிமானம் சமமெனில் அடுக்குகளை கூட்ட வேண்டும் இல்லையா. எட்டு பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் மூணு மைனஸ் ஐம்பத்தேழையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் அறுபது. மூன்றாவது வினா பாருங்கள் ஜீரோ புள்ளி நான்கு ஜீரோவும் ஒரு மூன்றோ எப்படி எழுதுவீங்க அதை? மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மைனஸ் ஐந்து அதன் மொத்த அடுக்கில் ஆறு பெருக்கல். இதை எப்படி எழுதுவீங்க? ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மைனஸ் ஐந்து அதன் மொத்த அடுக்கில் நான்கு. அடுத்து என்ன இருக்குது? வகுத்தல் பை போட்டுக்குங்க. இதை எப்படி எழுதுவீங்க? ஒன்பது பெருக்கல் பத்தினடுக்கு ஒன்று இரண்டு மூன்று மைனஸ் மூன்று வலது பக்கம் போனால் மைனஸ் இல்லையா அதன் மொத்த அடுக்கு மூன்று பெருக்கல். இதை எப்படி எழுதுவீங்க? ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் இரண்டு அதன் மொத்த அடுக்கு இரண்டு. அடுத்து அடுக்குகளை உள்ளே கொண்டு வருவோம். ஆறு உள்ளே கொண்டு வாங்க. மூன்றின் அடுக்கு ஆறு பெருக்கல் பத்தின் அடுக்கு ஐந்தே ஆறே பெருக்கிடுங்க மைனஸ் முப்பது பெருக்கல். இங்கே வாங்க ஐந்தின் அடுக்கு நான்கு பெருக்கல் இந்த நான்கு இதுக்கு உண்டு இல்லையா பத்தின் அடுக்கு மைனஸ் ஐ நான்கு இருபது வகுத்தல் கீழே. ஒன்பதின் அடுக்கு மூன்று பெருக்கல் பத்தின் அடுக்கு மைனஸ் மூன்று இன்று மூன்று மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஐந்தின் அடுக்கு இந்த ரெண்டு இங்கே வரும் இல்லையா ஐந்தின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் பத்தின் அடுக்கு ரெண்டு இன்று ரெண்டு நான்கு மைனஸ் நான்கு. அடுத்த ஸ்டெப்பில் இதை நம்ம சுருக்குவோம். மூன்றின் அடுக்கு ஆறு அப்படின்னா மூன்று நாம் ஆறு தடவை எழுதிக்கலாம். மூன்று 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 ஓகேங்களா ஆறு தடவை எழுதியிருக்கிறேன். பெருக்கல்
பத்தினடுக்கு மைனஸ் முப்பது, பத்தினடுக்கு மைனஸ் இருபது. ஐந்தினடுக்கு நான்குனால் ஐந்தை நான்கு தடவை எழுதிக்கலாம். ஓகேங்களா, எழுதியாச்சா? பத்தினடுக்கு என்ன போடுவீங்க? மைனஸ் முப்பது மைனஸ் இருபதும் மைனஸ் ஐம்பது வகுத்தல் ஒன்பதினடுக்கு மூன்று. அப்படின்னா ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது, உங்களுக்கே தெரியும். பத்தினடுக்கு ஒன்பதை இது கூட நம்ம கூட்டிக்குவோம். பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பதையும் பத்தினடுக்கு மைனஸ் நான்கையும் கூட்டி என்ன போடுவோம்? பத்தினடுக்கு மைனஸ் பதிமூன்று போட்டுக்குவோம். இங்கே என்ன இருக்குது? ஐந்து ரெண்டு முறை இருக்குது, ஐந்து பெருக்கல் ஐந்து. அடிச்சுக்கலாம். ஒம்பது மும்மூணு ஒம்பது, ஒம்பது மும்மூணு ஒம்பது, ஒம்பது மும்மூணு ஒம்பது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், மேலே ஒரு இருபத்தஞ்சு இருக்குது. பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ஐம்பது இருக்குது. கீழே இருக்க பத்தினடுக்கு மைனஸ் பதிமூணு மேலே கொண்டு போங்க, பத்தினடுக்கு ப்ளஸ் பதிமூணுன்னு ஆயிரும். அப்போது இருபத்தைந்துக்கு அறிவியல் குறியீடு எழுதுங்க. ரெண்டு புள்ளி ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு ஒன்று. அதாவது முதல் ஸ்தானத்துக்கு அப்புறம் தான் புள்ளி இருக்கணும், இங்கே ரெண்டு ஸ்தானம் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம இதை எப்படி மாற்றிக்கிட்டோம். பெருக்கல் பத்தினடுக்கு இதை கூட்டணும் இல்லையா, வெவ்வேறு குறினா கழிச்சிருவோம். ஐம்பதில் பதிமூன்று கழிங்க ஏழு மூன்று, முப்பத்தி ஏழு குறி என்ன? மைனஸ், பெரிய எண்ணின் குறி. சமம் ரெண்டு புள்ளி ஐந்து பெருக்கல், இதையும் கூட்ட தானே செய்யணும். இது பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தேழு, இது பத்தினடுக்கு ஒன்று, அப்படின்னா இது ப்ளஸ் ஒன்று, இதில் இன்னொன்று கழிச்சிடுங்க, பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஆறு விடையாக கிடைக்கும். நான்காவது வினா, கீழ்காணும் தகவலை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. உலக மக்கள் தொகை சுமார் ஏழு போட்டு எத்தனை ஜீரோ போட்டிருக்காங்க பாரு, ஒரு மூணு ஒரு மூணு ஒரு மூணு, ஒன்பது ஜீரோ போட்டிருக்காங்க அறிவியல் குறியீட்டில், ஏழு அவ்வளோதான். பெருக்கல் பத்தினடுக்கு ஒன்பது, வெரி சிம்பிள், இதுதான் ஈஸியாக இருக்குல்ல. ஓர் ஒளியாண்டு என்பது இவ்வளோ பெரிய நம்பர் போட்டு கிலோமீட்டராக, இதை நீங்கள் அறிவியல் குறியீட்டில் எழுதுங்க. முதல் நம்பருக்கு அப்புறமா புள்ளி வச்சுக்குங்க, ஒன்பது புள்ளி நான்கு ஆறு ஜீரோ ஐந்து ரெண்டு எட்டு நான்கு, அதுக்கு பிறகு இருக்க ஜீரோ விட்டுறலாம். பத்தினடுக்கு போட போகிறோம், எண்ணுங்க இதுலேருந்து எண்ணணும். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து, பதினைந்து என்னென்ன போட்டிருக்காங்க? கிலோமீட்டர். ஒரு ஒளியாண்டு என்பது ஒன்பது புள்ளி நான்கு ஆறு ஜீரோ ஐந்து ரெண்டு எட்டு நான்கு பெருக்கல் பதினைந்து கிலோமீட்டர். அடுத்த பாருங்கள், ஒரு எலக்ட்ரானின் நிறை அப்படின்னு சொல்லி நீளமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள், மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பது, இந்த ஒன்பது தான் முதல் நான் ஜீரோ நம்பர் இல்லையா, முப்பத்தி ஒன்று. அப்படின்னா ஒன்பது புள்ளி ஒன்று ஜீரோ ஒன்பது மூன்று எட்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிலோகிராம். வலது பக்கமாக எண்ணிக்கிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். ஐந்தாவது வினா சுருக்குக. முதல் வினா, ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு ஏழு, இங்கே ஒன்று புள்ளி ரெண்டு மூணு பெருக்கல் பத்தினடுக்கு எட்டு, இதை எப்படி சுருக்கலாம் பாருங்கள். இங்கே பத்தினடுக்கு ஏழு இருக்குது, இங்கே பத்தினடுக்கு எட்டு இருக்கா, இந்த ரெண்டுலேருந்து பொதுவாக பத்தினடுக்கு ஏழை வெளியே எடுத்துக்குங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து ப்ளஸ் பத்தினடுக்கு ஏழு வெளியே போயிடுச்சா, இங்கே ஒன்று புள்ளி ரெண்டு மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு எட்டு இருக்குது, ஏழு தான் வெளியே போயிருக்கு, அப்போ ஒன்று உள்ளே இருக்குது இல்லை, உள்ளே போட்டுக்குங்க. அதாவது ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து கூட்டல், இதை பெருக்குனீங்கன்னா பத்து கொண்டு பெருக்கும்போது புள்ளி ஒரு ஸ்தானம் இந்த பக்கம் வந்துடும், அதாவது பன்னெண்டு புள்ளி மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு ஏழு. இது ரெண்டையும் கூட்டுங்க, ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து பன்னெண்டு புள்ளி மூன்று கூட்டினீங்கன்னா ஐந்து ஏழு மூணு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நான்கு ஒன்று ஐந்து இங்கே ஒன்று, என்ன கிடச்சிருக்கு? பதினைந்து புள்ளி ஜீரோ ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு ஏழு. விடை அறிவியல் குறியீட்டில் எழுதணும்ல, புள்ளி ஒரு ஸ்தானம் இடது பக்கம் கொண்டு வாங்க, ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு ஏழு. அப்போது ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ ஐந்து பெருக்கல் பத்தினடுக்கு ஏழுன்னு எட்டு விடையாக கிடச்சிருக்கு. இரண்டாவது வினா பாருங்கள், ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது எட்டு பெருக்கல் பத்தினடுக்கு பதினேழு,
கழித்தல் 4.58 பெருக்கல் 10^15. எது கம்மியாக இருக்கோ அந்த அடுக்கு நம்ம வெளியெடுப்போம். 10^15 நம்ம வெளியெடுத்துடுவோம். அப்படின்னா இங்கே 1.598 பெருக்கல் 10^15 வெளியே போயிடுச்சுன்னா 10^2 உள்ளே இருக்கும். மைனஸ் 4.58 10^15 வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? 10^2னா என்ன? இந்த புள்ளி 2 ஸ்தானம் முன்னாடி வரும் இல்லையா. 159.8 கழித்தல் 4.58 பெருக்கல் 10^15 கழிப்போமா? 159.8 இது 4.58. எப்படி நம்பரை எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புள்ளிக்கு நேர் புள்ளி, அதுக்கு இடது பக்கம் இருக்கிறது இடது பக்கம், வலது பக்கம் இருக்கிறது வலது பக்கம். 0 போட்டுக்குங்க, கடை வாங்குங்க. 10ல் 8 போனால் 2, 7ல் 5 போனால் 2, இங்கே 9, 9ல் 4 போனால் 5, 1, 5. என்ன கிடைக்குது விடை? 1.55.22 பெருக்கல் 10^15. அறிவியல் குறியீட்டில் மாற்றுங்க. புள்ளி இங்கே இருக்கா? 2 ஸ்தானம் பின்னாடி கொண்டு வாங்க. 1.55.22 பெருக்கல் 10^2. ஏற்கனவே 10^15 இருக்குது. விடை என்ன? 1.55.22 பெருக்கல் 10^15, 2, 17. மூன்றாவது வினா, நான்காவது வினா. மூன்றாவது வினா 1.02 பெருக்கல் 10^10 பெருக்கல் 1.20 பெருக்கல் 10^-3. இது ரொம்ப ஈஸி. 1.02 1.2 தனியாக பெருக்குங்க. பெருக்கல் 10^10, இது 10, இது -3. அப்போ 10^10-3 இல்லையா. 1.02 பெருக்கல் 1.2 பெருக்குங்க. 2, 2, 4, 0, 1, 2. 1, 2, 2, 4 பாருங்கள். இங்கே 1 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம், மொத்தம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 1, 2, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1.224 பெருக்கல் 10^10 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7. இது வெரி சிம்பிள். அடுத்தது நான்காவது வினா பாருங்கள். 8.41 பெருக்கல் 10^4 வகுத்தல் 4.3 பெருக்கல் 10^5. எப்படி எழுதிக்கலாம்? 8.41 பெருக்கல் 10^4 வகுத்தல் 4.3 பெருக்கல் 10^5 சமம். நாம் 8.41 4.3 வகுக்கணும். வகுக்க தெரியுமா உங்களுக்கு? 841 43 வகுப்போம். இப்படி வகுத்து பார்ப்போம். ஓகேங்களா? எத்தனை தடவை இருக்குது? 1 தடவை 43, 2 தடவைனா 86 ஆயிரும். அதனால் 1, 43 கழிங்க. 1, 4, 41 ஒன்றை இறக்கிக்குங்க. எத்தனை தடவை இருக்குது? 9. 9, 27 மீதி 2, 4, 36, 2, 38 கழிங்க. 11ல் 7 கழிச்சிங்கன்னா 4, 10ல் 8 கழிச்சிங்கன்னா 2. புள்ளி வச்சுக்குங்க, 0 போட்டுக்குங்க. இங்கேயும் புள்ளி வச்சுக்குங்க, 0 இறக்கிக்குங்க. எத்தனை தடவை இருக்குது? 5. 5, 3, 15, 5, 5, 4, 20, 21, 21 கழிங்க. 5, 3ல் 1 போனால் 2. மறுபடியும் 0 போட்டுக்குங்க. என்ன கிடைக்குது? 5 தான் கிடைக்கும் இல்லையா. போதும் நமக்கு. என்ன கிடைச்சிருக்கு? 19.55 பெருக்கல் 10^10. இது 4, இது கீழேருந்து மேலே வரும்போது கழித்தல் 5 இல்லையா. அப்படின்னா 19.55 பெருக்கல் 10^10, 4, 5 கழிச்சிங்கன்னா -1. அதாவது இதை கொண்டு இங்கே பெருக்கிறீங்களேன். 10^-1னா புள்ளி ஒரு ஸ்தானம் பின்னாடி போகும் இல்லையா. 1.955 விடையாக கிடைக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.